ஹலோ நண்பா, இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சுக்கோன்னு சொல்ல முடியும் நண்பா. ரொம்ப நாள் கழிச்சு அவுட்டோரில் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம். ஒரு லெஜெண்டரியான ஒரு எக்கனாமிக்கில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக ஒரு வியூஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், பஜாஜ் ct100 வந்து 2000 அதுக்கு மேலே வந்த மாடல் வந்து எடுத்து போடுங்க, ஓல்டு மாடலு, அதை நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அவருக்காக தான் பெஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ வந்து நம்ம குவாலிட்டியாக எடுத்துட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இது யார் வண்டின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வண்டி தான். சரி, அவங்ககிட்ட நான் கேட்டேன் வீடியோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு, அவங்களும் நல்லா வெல் மெயின்டைன்ல சூப்பராக வந்து வண்டியை வச்சுருப்பாங்க. சரி, அதனால் அவங்ககிட்ட கேட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வண்டியை பற்றி நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம். இதோட மைலேஜ், அந்த சமயத்தில் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, எவ்வளோ பேர் இதை வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்ப்போம். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜினோட ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்தோம்னா 99.2 cc வந்து இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் 4-stroke வந்து நம்மளுக்கு வருது. அதே போல் ஏர் கூல்டு இன்ஜின் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட சிசி முதலே நான் சொன்ன மாதிரி 99.2 cc. இதோட பவருன்னு நம்மளுக்கு பார்த்தோம்னா 8.2 bhp வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதோட மேக்ஸிமம் டார்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா 8.05 nm வந்து டார்க் வந்து நம்மளுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் தான், 4-stroke கியர் பாக்ஸ் செட்டப்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியில் வந்து 4 gear மட்டும்தான் இருக்கும், எல்லாமே ஃப்ரண்ட் கியரில் தான் நம்மளுக்கு போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். இதோட மைலேஜ் நம்மளுக்கு ஆன் பேப்பர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 99 cc வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 99 cc இந்த வண்டி வந்து தரமாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். எங்கள் மாமா இது வரைக்கும் கூட 70 அந்த ரேஞ்ச், கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு இந்த வண்டி வாங்கி. அப்போ கூட இதோட மைலேஜ் வந்து 20 தான் எனக்கு தெரிஞ்சு ட்ராப் ஆயிருக்க மாதிரியே தெரியுது. ஒரு 80 km வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு வண்டினே நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து பிரேக்கிங் வைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு பிரேக்கிங் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து பிரேக் ஷூவோட வர்ற மாதிரி பிரேக் வந்து தான் நம்மளுக்கு, ட்ரம் பிரேக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக் ஷூ வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். பஜாஜை பொறுத்த வரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் ஷூ வந்து ஃபெயிலியர் ஆகாது, அவ்வளோ சீக்கிரத்தில் தேயாதுன்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு சூப்பராகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். இந்த ct100 பைக்கை பொறுத்த வரையும் இந்த மாடலுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு டயர் செக்ஷன் வந்து 2.75 18.4 600 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு டியூப் டயர்ஸ் தான் வரும், ஏன்னா நம்மளுக்கு ரிம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மேஜராக நம்மளுக்கு ரிம் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம பாடி கண்டிஷனுக்கு வந்து ரொம்பவே ஏற்றதுனே நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்த டியூப்லெஸ்க்காக மாறுறதுனால நிறைய பேர் இப்போ வந்து அலாய்வஸ் தான் ரொம்பவே லைக் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் ரிம் வீல் தான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஏற்றதுனே நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ரோட் கண்டிஷனுக்கு சஸ்பென்ஷனும் சரி இந்த ரிம் வீலும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏதாவது ஒரு பாத் ஹோல்ஸில் நம்ம ஒட்டி எடுத்தோம்னா கூட வண்டி வந்து ரொம்ப சாலிடாகவே நம்மளுக்கு வந்து நம்ம சஸ்பென்ஷன்ஸ் வந்து நம்ம பாடிக்கு அந்த அளவுக்கு போகாத மாதிரியே சூப்பராக வந்து இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். அதனால நம்மளுக்கு வந்து ரிம் வீல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் ராயல் என்ஃபீல்டில் வந்து இன்னுமே அந்த கிளாசிக்ஸ் எல்லாம் கூட அந்த ரிம் வீலை வந்து விடாமல் இன்னுமே வச்சுருக்காங்கன்னே நம்ம சொல்ல முடியும். வண்டியோட ஓவரால் டைமென்ஷன்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ஓவரால் லென்த்து வந்து 1945 mm வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓவரால் வித்து நம்மளுக்கு பார்த்தோம்னா 770 mm வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ஹைட்டு நம்மளுக்கு பார்த்தோம்னா 1065 mm வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு நம்மளுக்கு பார்த்தோம்னா 150 mm வந்து ரொம்ப சாலிடான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஈஸியாக வந்து நம்மளுக்கு டேக்கிள் பண்ணிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்ல முடியும். அதே போல் நம்மளுக்கு இந்த டேங்க்கு நமக்கு பார்த்தோம்னா டேங்க் சைஸ் வந்து ரொம்ப லார்ஜராகவே கொடுத்துருக்குறாங்க. 10.5 liters வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி சூப்பராக லார்ஜரான ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. ஓவராலான பவர் பேக்டான இது பர்ஃபார்மன்ஸ் வந்து வண்டியோட வெயிட்டில் தான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். வெயிட் வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா 109 kg வந்து வெயிட் வந்து நம்மளுக்கு சாலிடாகவே கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்ல முடியும். அதனால தான் ஹைவேஸ்லையும் சரி எவ்வளோ லோடு ஏற்றினாலும் சரி எத்தனை ஆளுங்க ஏற்றினாலும் சரி பில்லியனில் வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 3 பேரை கூட வச்சு ஓட்டியிருக்கேன் இந்த வண்டியில். அந்தளவுக்கு வந்து செமி சாலிடான ஒரு வண்டினே நம்ம சொல்ல முடியும், ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதே போல் இதில் வந்து கன்சோல் நம்மளுக்கு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து அனலாகில் தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்பீடாமீட்டர் அனலாக் கொடுத்துருப்பாங்க, டேகாமீட்டர் எல்லாம் நம்மளுக்கு அனலாகில் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஃபியூயல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க ஃபியூயல் கேஜி. அதே போல் நியூட்ரல் இருக்குன்னா நியூட்ரல், அந்த கியர் பொசிஷன் இண்டிகேட்டர்லாம் இதில் இருக்காது. அதே போல் சிக்னல் லேம்ப் வந்து லெஃப்ட் ரைட் சிக்னல் லேம்ப் வந்தால் அதுவும் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஹை பீம் லைட்டும் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி சுவிச்சஸ் குவாலிட்டிலாம் பார்த்தோம்னா சூப்பராகவே இருக்கும். சுவிச்சஸ் குவாலிட்டிலாம் சும்மா தரமாகவே பண்ணியிருப்பாங்கன்னே நம்ம சொல்ல முடியும். நல்ல ஒரு குவாலிட்டியில் தரமாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி, ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து இந்த லைட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கும் இந்த மாதிரி லைட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வர BS6 நாம்ஸ்லாம் இந்த மாதிரி லைட்ஸ்லாம் கூட கிடையாதுன்னே நம்ம சொல்ல முடியும். அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு நல்ல ஹை பீம் லோ பீம் எல்லாமே நம்மளுக்கு பாஸ் சுவிட்சு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மிரர் விசிபிலிட்டி வந்து வண்டி உட்காந்தோம்னா சும்மா மிரர் விசிபிலிட்டி சும்மா செமி சாலிடாகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். ஸ்டேரிங் பொசிஷன் வைஸ் நம்மளுக்கு வந்து நல்ல ஹைட்டாக நல்லா சூப்பராக வந்து ஓட்டுறதுக்கு நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு கெத்தாக ஓட்டலாம். ராயல் என்ஃபீல்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இதை பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இதில் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு டூம் செக்ஷன் பார்த்தோம்னா ஒரு சில மாடலுக்கு ஏற்ற மாதிரி மாடும் ஸ்கொயர்லேயும் வரும். இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது. இது வந்து ஓவல் ஷேப்பில் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக லுக்காக இருக்கும். இது RX100 இந்த லுக் தான் இருக்கும், ராயல் என்ஃபீல்டும் இந்த லுக் தான் இருக்கும். அதனால் அந்த செக்மெண்ட் மாதிரி இது வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பாகவே இருக்கும்னே சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து இந்த குவாலிட்டியில் இது அடிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது. இப்போ தான் இப்போ தான் ஒரு ct100ல ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ct100 எடுத்தேன். ஆனால் அதில் வந்து எனக்கு இந்த ஃப்ரண்ட் சைட் சஸ்பென்ஷன்ஸில் வந்து போயிடுச்சு, அதே போல் ரியர் சைட் சஸ்பென்ஷனும் போயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் எங்கள் மாமா வந்து இந்த ரெண்டு சஸ்பென்ஷனும் மாற்றலன்னு சொன்னாங்க. நானும் கேட்டு தெரிஞ்சுக்கினேன், நான் மாற்றினேன், நீங்கள் மாற்றினீங்களான்னு கேட்டேன், இது வரையும் மாற்றலன்னு சொன்னாங்க. அதனால ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு வண்டினே நம்ம சொல்ல முடியும். மற்றபடி இதில் அவுட்டர் அப்பியரன்ஸு எல்லாமே வந்து கொஞ்சம், ஏன்னா இவங்க எதுவுமே கம்பெனியில் கொடுத்த மாடலில் அப்படியே வச்சுருக்குறாங்க, எதுவுமே பண்ணல, தொடச்சி தொடச்சி அப்படியே வந்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேரான மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வெயிலில் கொஞ்சம் நிற்கிறதுனால கடை வச்சுருக்கிறதுனால அந்த வெயிலில் நிப்பாடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தெரியும். மற்றபடி வண்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நான் டிரைவ் பண்ணுறதும் சரி, சூப்பராகவே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வண்டி வந்து இப்போ செகண்ட் ஹேண்டில் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ஒரு 15,000-20,000 ரூபாய் வரைக்கும் இந்த குவாலிட்டியில் நம்ம கண்டிப்பாக எடுக்கலான்னே சொல்ல முடியும். இதுக்கு கம்மியான குவாலிட்டினா 5,000 ரூபாயில் கூட நம்மளுக்கு வந்து சென்னையிலே கிடைக்குது. சென்னையில் வந்து நமக்கு அந்த ஹெலிஸ் ரோட்டில் அந்த மவுண்ட் ரோட் அந்த ஸ்டேபாக் ஸ்டேடியத்தை ஒட்டி நம்மளுக்கு செகண்ட் ஹேண்ட் கடை எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதனால் இந்த குவாலிட்டியில் கண்டிப்பாக கிடச்சிதுன்னா 20,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். பழைய இதோட ஆண்ட்ரோட் ப்ரைஸ் நம்மளுக்கு பார்த்தோம்னா 32,000 வந்து நம்மளுக்கு ஆண்ட்ரோட் ப்ரைஸ் வந்து அந்த சமயத்தில் 2004-2006 அந்த மாடலில் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்ல முடியும் கைஸ். இந்த வண்டியை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதில் கலர் வேரியண்ட் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. கிரே கலர், பிளாக் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர்னு சொல்லிட்டு நிறைய கலர் வெரைட்டி வந்து நிறைய வந்துகிட்டு இருந்ததுனே சொல்ல முடியும். அவ்வளோதான் கைஸ் இந்த வண்டியை பற்றி நான் எல்லாமே ஓவராலாக கவல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு மெயினாக பிடிச்சது இது இந்த குரோம் ஃபினிஷிங். இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த குரோம் ஃபினிஷிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த எனக்கு சைலன்சரை பொறுத்தவரையும் நல்லா குரோம் ஃபினிஷிங். வண்டியில் நம்ம ரைட் பண்ணிகிட்ருக்கோம், நான் பிள்ளையனாக தான் உட்காந்துருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ஒரு கம்ஃபர்டாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். சஸ்பென்ஷன் இன்ன வரைக்கும் கூட எங்கள் மாமா மாற்றலை, நல்லா சூப்பரான சஸ்பென்ஷனும் இருக்கும். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மைலேஜுமே இருக்கும்னே நம்ம சொல்ல முடியும். மாப்பிள்ள தான் வண்டியை ஓட்டிகிட்ருக்காங்க. சரி, அவங்கள கூட சொல்லிட்டு நம்ம பிள்ளையனா உட்காந்தாச்சு. எப்போ பார், நம்மளே வண்டி ஓட்டிகிட்ருக்கோம், இந்த ஒரு முறை வந்து அவங்கள ஓட்டுவோம்னு சொல்லிட்டு இந்த ரைடிங் ரிவ்யூ எடுக்கிறோம். பாருங்கள், நல்லாயிருக்கு. கண்டிப்பாக செகண்ட் ஹேண்டில் கிடைச்சாலும் வாங்கலாம் கைஸ். சூப்பரான ஒர்த்தான ஒரு வண்டினே நம்ம சொல்ல முடியும். ஃபினிஷிங் வரும், அதே போல் இந்த ரிம்மு இருக்கிறதுனால இந்த ஸ்போக்ஸ் வீலு எல்லாமே அந்த குரோம் இருக்கிறதுனால, அதே போல் பேக்கில் இருக்க அந்த பில்லியன் ரெஸ்ட்டு எல்லாமே நம்மளுக்கு குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறதுனால, அதே போல் பம்பரு எல்லாமே வந்து வெல் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க எங்கள் மச்சான். எங்கள் மாமா வந்து அடிக்கடி தொடச்சி தொடச்சி வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த வண்டி கிடச்சிதுன்னா நீங்கள் வந்து இந்த சென்னையிலையும் எடுக்கலாம், கேரளா, கர்நாடகாவில். இதை விட டாப் நாச்சா மாடிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்து மாடிஃபை பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பீப்புள் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வராங்க. ஆனால் கேரளா கர்நாடகாவில் வந்து நிறையா மாடிஃபை பண்ணுவாங்க, எல்லா பைக்குமே மாடிஃபை பண்ணுவாங்க. மேஜராக வந்து இந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிகள்லாம் இன்னும் சூப்பராகவே நம்மளுக்கு வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க கைஸ். இவ்வளோதாங்க கைஸ் வீடியோ. இந்த வண்டியை பற்றி நான் எல்லாமே சொல்லிவிட்டேன், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போல் பைக்கு, கார் வீடியோ நிறையா ரிவ்யூஸ் வந்து போட்டுட்ருக்கேன், கண்டிப்பாக உங்கள் ஆதரவை தாருங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ கைஸ்.